இது உங்க சனா அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆனது யார் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தான். ஸோ ஓட் படி பார்த்தா அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, தினேஷ் செகண்ட்ல இருக்காங்க. ஸோ அர்ச்சனாக்கு எப்படி ஓட்டு வருதுன்னு தெரில. ஸோ அவங்க அழுகிறத தவிர வேற எதுவும் பெருசா பேசல. அப்படி பேசினாலும் கூடி கூடி இந்த சின்ன வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் பேசுறாங்க. ஸோ தினேஷ் வந்து நிறைய இடத்துல அவர் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பேசுற விதம் வந்து ரொம்ப கரெக்டா பேசுறாரு, எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தையும் விடுறதில்ல. ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட்ல சேவ் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது வந்து மாயா பூர்ணிமா இவங்களுக்கெல்லாம் வந்து ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தினேஷ் நல்லா வெளியில இதாக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க முகம் ரியாக்ஷன்ல பயங்கரமா இதாகும். நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமல் சார் வந்து பிரதீப்பை இன்னைக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிகாஸ் பிரதீப் வந்து ஒரு சில விஷயம் அவர் சரியா பண்ணாலுமே நிறைய வேர்ட்ஸ் லூஸ் பண்றாரு. பேட் வேர்ட்ஸ் பேசுறது வந்து பிரதீப்பை மட்டும் இல்லாம அங்க பூர்ணிமா, மாயா, ஜோவிகா, நிக்சன், ஐஷு எல்லாருமே பேட் வேர்ட் பேசுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து கண்டிக்கணும். பிரதீப்பை வந்து பேட் வேர்ட்ஸ் போக சில வேர்ட்ஸ் அவர் லூஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ அதுக்காக கண்டிக்கணும். ஏன்னா கமல் சார் கண்டிச்சாதான் பிரதீப் வந்து கேம் பிளே மாத்துவாரு அப்படிங்கறது என்னுடைய ஒப்பீனியன். பூர்ணிமாட்ட கமல் சார் கொடுத்த ஸ்டாரை திரும்ப வாங்கினது நியூஸ் வந்திருக்கு. சோ இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். ஏனா பூனிமா அந்த தாட்டி பயாஸ்டு கேப்டனா இருந்து வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஸோ கமல் சார் ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் கூட சொல்லியிருந்தாரு, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பல கனவோடு வந்திருந்தாங்க, அவங்களுக்குள்ளே நடந்தது நம்மளாம் பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பெரிய வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஜெயிக்கணும்னு அவங்க விளையாடலை, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் சொன்னார். இதுக்கு கண்டிப்பாக உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் அவங்களை புள்ளி பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பூனிமாட்டேருந்து அந்த ஸ்டார் வாங்கியிருந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கேப்டன்சி ரொம்ப பயாஸ்டாக இருந்தது இந்த வீக். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.